ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் சிஸ்கோ வழங்குகிற ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது யார் வேணாலும் படிக்கலாம், எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்லை. இன்ஸ்டாகிராம் ஐடி பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல். உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் வேணும் இல்லை டவுட்ஸ்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி கூட கேட்டுக்கலாம். இதில் நிறையா இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனாக. சிஸ்கோ நெட்ஒர்க்கிங் அகாடமி பைத்தான் எசென்ஷியல்ங்கிற கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் குரூப் வந்துட்டு பைத்தான் இன்ஸ்டியூட்லேருந்து இந்த ஃப்ரீ கோர்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் பிகினராக இருந்தாலுமே இந்த கோர்ஸை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு பேசிக்ஸ்லேருந்து தான் படிக்க போகிறீங்க. ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக இவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. பைத்தான் லாங்குவேஜில் கோடிங் ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணாங்கிறத இந்த சிஸ்கோடைய நெட்ஒர்க் அகாடமிங்லேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். இது அப்சல்யூட்லி ஃப்ரீ. உங்களுக்கு 30 hours கோர்ஸ் இருக்கும், 30 labs கொடுத்துருப்பாங்க. பிகினருக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு கோர்ஸ்னே சொல்லலாம். இங்கிலீஷில் தான் இந்த கோர்ஸுமே இருக்கும். நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி, அது மட்டும் இல்லாமல் டெக் ஜியான்ஸ் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா, ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் பைத்தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லார்ஜ் ஸ்கேல் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் சாஃப்ட்வேர்க்குமே அவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்காக இந்த ஈஸி டு ரீட் கோட் பைத்தான் லாங்குவேஜை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதுவும் நாலேஜ் இல்லைனாலுமே நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ரீ ரெக்விசைட்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே போதும், நீங்கள் தாராளமாக இதை படிச்சுக்கலாம். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன் டிமாண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் படிப்பீங்க. எப்படி நம்ம டிசைன் பண்ணி நம்ம கூட டெவலப் பண்ணும், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் படிப்பீங்க. பெஸ்ட் ப்ராக்டிசஸும் இருக்கு. இந்த கோர்ஸ் பர்டிகுலர் கோர்ஸ் படிக்கிற மூலமா நீங்கள் PCEP, அதாவது இந்த என்ட்ரி லெவல் பைத்தான் ப்ரோக்ராமிங் சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, ரொம்ப பேசிக்கான சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் இந்த ஒரு கோர்ஸ் படிக்கிற மூலியமாகவே. மோஸ்ட்லி இந்த ஃப்ரீ கோர்ஸ் நீங்கள் படித்தாவே உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸுமே கவர் ஆகிக்கும். அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் டு பைத்தான் அண்ட் ப்ரோக்ராமிங், இதில் வந்துட்டு பைத்தானில் இருக்கிற கீ ஃபீச்சர்ஸ்லாம் என்னங்கிறத படிப்பீங்க, பேசிக்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ், வேரியபிள் அண்ட் பேசிக் இன்புட் அவுட்புட். டேட்டா டைப்ஸ் எவ்வளோ இருக்குது, லிஸ்ட்டு, டியூபிள், செட்டு, ஸ்ட்ரிங்கு, இந்த மாதிரி நீங்கள் என்னங்கிறதெல்லாம் படிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் லிஸ்ட்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இஃப் எல்ஸ் இது எல்லாமே வந்துடும். அப்புறமா பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் பற்றியும் படிப்பீங்க. ஸோ டிக்ஷனரினா என்ன, எரர் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரிலாம் படிப்பீங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிஸ்கோவுடைய பைத்தான் எசென்ஷியல்ஸ். ஸோ இந்த கோர்ஸோடைய உங்களுக்கு ஒரு நாலேஜும் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இன்னுமே நீங்கள் இந்த கோர்ஸ் பற்றி நிறையாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இன்ட்ரொடக்ஷன் டு பைத்தான் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி நிறையாவே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், பேசிக் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதில் அவங்க பூலியன்ஸுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி மாடியூல்ஸை நீங்கள் தனித்தனியாகவே எடுத்து உங்களுக்கு ஃப்ரீயாக எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் படிக்கலாம். இங்கே கெட் ஸ்டார்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு லாகின் கிரியேட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி பவர்ஃபுல் லேர்னிங் சேனலில் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதில் ஆன் டிமாண்டாக இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரீ ஆன்லைன் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட், ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரீ கோர்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஃப்ரீ கோர்ஸ் பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடானது. ஸோ சைபர் அட்டாக்ஸ்னால் எப்படி இருக்கும், அதில் நம்ம எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், டேட்டா இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்டாக்ஸ் வருதுங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த கோர்ஸுமே அப்சல்யூட்லி ஃப்ரீ தான். உங்களுக்கு 180 hours இருக்கும். பிகினருக்கு ரொம்பவே ஆப்டான சர்டிஃபிகேட்னே சொல்லலாம். குளோபலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு எப்படி நம்ம சேவ் பண்ணலாம், எப்படி நம்ம டிஃபன் பண்ணணும், அதுக்கு என்ன டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், என்கிரிப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், டயர் ஒன்னா என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்லேருந்தே ரொம்பவே கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலுமே இந்த கோர்ஸ்க்கு தாராளமாக என்ரோல் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லிங்க்டின்லேயுமே இதை ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு டிஜிட்டல் பாத்வேயோட பேட்ஜும் கொடுப்பாங்க. அந்த பேட்சை நீங்கள் லிங்க்டின்ல போட்டிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இன்னுமே டாப்பாக ரேங்க் ஆகும். ஸோ சிஸ்கோ வந்துட்டு அஃபிஷியலாக உங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இதில் என்னெல்லாம் படிக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் ஹண்டிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், நெட்ஒர்க் ஃபயர்வால், இந்த மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக படிக்க கொடுப்பாங்க. கரியர் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு கைடன்ஸ் இருக்குது. சைபர் செக்யூரிட்டி டெக்னீஷியனா என்ன, ஜூனியர் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்னா என்ன, அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கரண்ட்டாக இப்போ ட்ரெண்டில் சைபர் செக்யூரிட்டி எப்படி இருக்குது, ஒரு ஐடி ஸ்பெஷலிஸ்ட் ஆகும்போது அதில் என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் உங்கள் கூட கொலாபரேஷனாக இருக்காங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். கோர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் இருக்கும், அதில் ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரூஃப் கரியர், அதில் என்ன மாதிரி கரியர் இருக்குங்கிறத ஒரு வீடியோ லெக்சராக கொடுத்துருப்பாங்க. பின்ன த்ரெட் லேண்ட்ஸ்கேப்னா என்னங்கிறத சொல்லியிருப்பாங்க, என்ன மாதிரி த்ரெட்ஸ் இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அனாட்டாமி ஆஃப் அட்டாக்கர், அட்டாக்கர் எப்படிலாம் உங்களை அட்டாக் பண்ணிடலாம், நெட்ஒர்க்கிங் எசென்ஷியல்ஸ் என்ன, ஓஎஸ்ஐயில் என்ன எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது, அந்த லேயர்ஸை நம்ம எப்படி பாதுகாக்கணும், ஒரு நெட்ஒர்க்குன்னு யூஸ் பண்ணும்போது அங்கே நம்ம எப்படி நம்மளோட டேட்டாவெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டினா என்னங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெட்ஒர்க் டிஃபென்ஸ்னா என்னங்கிறதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சைபர் த்ரெட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு பாத்வே எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் ரிசோர்ஸும் இருக்கும். இந்த ரிசோர்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் ஒரு ரீசர்ச் பேப்பர் எழுதுறீங்கனாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரியர் கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ரிசோர்ஸும் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட், என்னோட சேனலில் 77% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் எனக்கு மறக்காமல் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கோர்ஸு, இன்ட்ரடக்ஷன் டு ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனாக என்னங்கிற ஒரு ஐடியாவும் இதுலேருந்தே உங்களுக்கு கிடைக்கும். இது ஃப்ரீ கோர்ஸ் தான், 6 ஹவர்ஸ்க்கான கோர்ஸு. பிகினரும் இதில் அட்டன் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் தான் இந்த கோர்ஸ் இருக்கும். ஐஓடி வந்துட்டு இப்போ டெக்னாலஜியில் ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்குது, ஆன் டிமாண்டாகவும் இருக்குது. ஐஓடின்னு வரும்போது இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, டேட்டா அனலிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜி கூடயும் அது ரிலேட் ஆகும். பிகாஸ் இன்டர்நெட்டுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாமே இதில் அவங்க இன்க்ளூட் பண்ணுவாங்க. டுடே பார்த்தீங்கன்னா 26 பில்லியன் பீப்புளுக்கு மேலேயே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இன்டர்நெட்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்போது நம்ம அதில் என்னெல்லாம் கற்றுக்கலாம், இது மூலியமாக நமக்கு கரியர் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் உங்களுக்கு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனாக என்னங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறமா ப்ரோக்ராமிங் திங்ஸ், என்னெல்லாம் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க, ஐஓடி டிவைஸ்க்கு என்ன ப்ரோக்ராம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் டேட்டா இன்சைட்ஸ்னால் என்ன, அதில் நம்ம டேட்டா வச்சு எப்படி நம்மளோட பிஸ்னஸ் அண்ட் சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆட்டோமேட்டிங் திங்ஸ், எப்படி ஒரு விஷயத்தை தானாக மனுஷங்களோட உதவி இல்லாமல் நம்ம செயல்பட வைக்கணுங்கிறத ஆட்டோமேட்டட் திங்ஸில் நீங்கள் படிப்பீங்க. செக்யூரிட்டி திங்ஸில் இன்டர்நெட்டுன்னு போகும்போதே அங்கே செக்யூரிட்டி வந்துட்டு நம்ம ரொம்பவே பார்க்கணும். பிகாஸ் யாருனாலுமே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணலாம், அப்போ அதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாங்கிறத படிப்பீங்க. ஐஓடியில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத படிப்பீங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்கோவுடைய நெட்ஒர்க்கிங் அகாடமிலேருந்து ஒரு பேட்சும் கிடைக்கும், அதை நீங்கள் லிங்க்டின்லையும் போட்டுக்கலாம், ரெஸ்யூமேலையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எவ்ரி திங் இஸ் கனெக்டட், அதாவது இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே இன்டர் கனெக்டட் ஆகி தான் இருக்கும். உங்கள் கூகுள் அக்கௌண்ட்லேருந்து யூடியூப் அக்கௌண்ட், ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாமே இன்டர் கனெக்டட். உங்கள் டேட்டா வந்துட்டு எல்லாத்துக்குமே ஷேர் ஆக தான் செய்யும். அப்போ வந்துட்டு எப்படி அதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம், எப்படி ஐஓடி டிவைஸ் எல்லாம் எப்படி ஐஓடி டிவைஸில் ஃபங்க்ஷன் ஆகுது, விஷுவல் ப்ரோக்ராமிங்னா என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க. இங்கே நீங்கள் படிக்க போகிற மாடியூல்ஸோட ஹெட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒன் பை ஒன்னாக கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஓவர் வியூ மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், பிகாஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ லென்த் ஆகும். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வித் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர். இந்த ஒரு கோர்ஸில் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர்னால் நீங்கள் என்னென்னு கற்றுப்பீங்க. ஃப்ரீயாக தான் இந்த கோர்ஸ் இருக்குது. ஜஸ்ட் 3 ஹவர்ஸில் நீங்கள் பிகினர் லெவல்க்கான கோர்ஸை படிச்சிடலாம். இங்கிலீஷில் தான் இருக்கும், உங்களுக்கு சப்டைட்டில்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஐஓடினா என்ன, அதோடய டிவைசஸ்லாம் எப்படி இருக்கும், எப்படி கனெக்டாக இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் ஸ்கில்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதையும் சொல்லி கொடுப்பாங்க. அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் உங்களுக்கு சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர்னா என்னங்கிற இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி மானிட்டர் பண்ணும், அதுக்கான ப்ரோக்ராம் வந்துட்டு எப்படி நீங்கள் பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்களே எப்படி உங்கள் ஹோமில் இருக்கிற டிவைசஸை ஸ்மார்ட் ஹோம் நெட்ஒர்க்காக மாற்றலாம், எப்படி வந்துட்டு தானாகவே ஆட்டோமேட் பண்ணலாங்கிறதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. அதுக்கப்புறம் ஐஓடி டிவைசஸ்னால் என்ன, அதுலேருந்து நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி உருவாக்கலாம்ங்கிறதையும் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கெட் ஸ்டார்டர்னு கொடுத்து படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இது எல்லாத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பெரிய என்கிட்ட இன்ஸ்டாகிராமில்
டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும், அதில் நீங்கள் கொடுக்குற லிங்க்கை எப்படி எடுக்கணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதற்காக தான் அந்த டெமோ. ஃபஸ்ட்டு வீடியோஸில் போய்க்கோங்க, உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும்னா, இங்கே ரைட் சைடில் ஒரு டவுன் ஆரோ மார்க் இருக்குல்ல, அந்த டவுன் ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ மோர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னுமே டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லா டியூட்டோரியல்ஸ்க்கான லிங்க் இருக்கும், பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், லிங்க் டு அப்லின்னு கொடுத்து ஹைலைட் பண்ணியும் கொடுத்துருப்பேன். இங்கிருந்து நீங்கள் லிங்க்கை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தினமும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை பெற மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.